நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி யூடியூப் சேனல். வணக்கம், நான் உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி பேசுகிறேன். இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும், எங்கள் வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஹிந்தியில் வந்து ப்ரெசன்டென்ஸ் வந்து உங்களுக்கு வந்து எப்படி வந்து அது வந்து நீங்கள் வந்து பேசுகிறதுக்கு பயன்படும், அந்த ப்ரெசன்டென்ஸை வந்து ஈஸியாக டேப்லர் காலம் மூலமாக வந்து ஒரு அட்டவணை மாதிரி போட்டு அழகாக வந்து அதை வந்து முறைப்படி படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா, நீங்கள் தப்பு இல்லாமல் ஹிந்தியில் பேசுகிறதுக்கு சப்போஸ் எழுதுறீங்க அப்படின்னா அந்த மாதிரி சமயத்தில் வந்து பயன்படும். அதனால் உங்களுக்கு வந்து ஹிந்தியில் ப்ரெசன்டென்ஸில் உள்ள டேப்லர் காலம் வந்து உங்களுக்கு வந்து இப்படி போட்டு சொல்லித்தரப்போகிறேன். ஹிந்தி எழுத்து தெரிந்தவர்கள் வந்து ஹிந்தி எழுத்தில் நான் எழுதி போடும்போது அதை பார்த்து வந்து பார்த்துக்கலாம். மற்றவங்களுக்கு வந்து தமிழில் வந்து அந்த உச்சரிப்பு வந்து உங்களுக்காக எழுதி போடுறேன். ப்ரெசன்டென்ஸ்க்குள்ள டேப்லர் காலம் தான் இது. இது மை, மைனா நான், நான் சொல்கிறதுக்கு அது தமிழ் உச்சரிப்பு இங்கே எழுதியிருக்கு ப்ராக்கெட்டில் மை எழுதியிருக்கேன். அதே இது மை வந்துச்சுனாலே ஹூம் அப்படி தான் சொல்லணும். மை ஹூம் தமிழில் வந்து இருக்கிறேன் அப்படின்னு அர்த்தம். இப்போ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அந்த இப்போ வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா, நான் வீட்டில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறேன்னா மை கர்மே ஹூம் ஏற்கனவே வச்சுருக்கேன். பேச்சு வழக்கில் மே மே அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுவும் வந்து நீங்கள் ஏதோ சொல்கிறாங்க நினச்சிடக்கூடாது. அழுத்தமாக மே அப்படின்னு இழுத்து சொல்கிற மாதிரி சொல்லிட்டு மே கர்மே ஹூங், மே கர்மே ஹூங் அப்படின்னா அதாவது நான் வீட்டில் இருக்கிறேன். அது இப்போ இங்கிலீஷில் சொல்கிறதுக்கு பொறுத்த வரைக்கும் ஹூங் பொறுத்த வரைக்கும் ஆம்னு அர்த்தம். இப்போ ஐ ஆம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்ல, ஐ ஆம் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இப்போ என்னது மைன் வந்துச்சுனாலே லாஸ்ட்டில் ஹூன் முடியும், அதை அமைச்சுக்கணும். அடுத்தது வந்து தும், தும்முக்கு வந்து ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கிறது தமிழ் உச்சரிப்பு. ஹிந்தி எழுத்து தெரியாதவங்களுக்காக தமிழில் வந்து உச்சரிப்பு எழுதியிருக்கேன். தும் அப்படின்னு நினச்சினாலே நீ அப்படின்னு நினச்சினாலே லாஸ்ட்டில் வந்து நம்ம வந்து அந்த சென்டென்ஸை எழுதினாலும் சரி, சப்போஸ் நீங்கள் வந்து இப்போ வந்து ப்ரெசன்டென்ஸில் வந்து நீங்கள் பேசுகிறீங்க அப்படின்னாலும் சரி ஹோ சொல்லி முடிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ உதாரணத்துக்கு தும் கவுன் ஹோ, நீ யார் அப்படின்னு சொல்கிறீங்க, ஹூ ஆர் யூ அப்படின்னு சொல்கிறேன்ல. இப்போ ஏற்கனவே பாருங்கள், தும்ன்றது நீன்னு குறிக்கிறது தமிழை பொறுத்த வரைக்கும் நீ. இப்போ வந்து இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் யூ வந்துடும். லாஸ்ட்டில் வந்து அந்த ஹோக்கு அர்த்தம் வந்து ஆர், இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் ஆர்னு அர்த்தம். அது இருக்கிறாய் அப்படின்னு அர்த்தம் தமிழில் பொறுத்த வரைக்கும். இப்போ நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கணும்னா தும் கஹாங் ஹோ, தும் கஹாங் ஹோ. கஹாங்னா எங்கே, ஏற்கனவே நம்ம வேட்ஸில் போட்ட வீடியோவில் பார்த்துருப்பீங்க கஹாங் அப்படின்னா எங்கே. நீ எங்கே இருக்கிறாய் அப்படின்னு கேட்கணும்னா தும் கஹாங் ஹோ. சரி, அடுத்தது யஹு. யஹுக்குள்ளே வந்து அந்த உச்சரிப்பு தமிழில் உச்சரிப்பு கொடுத்ததெல்லாம் ப்ராக்கெட்டில் எழுதியிருப்பேன். யஹுன்னு எழுதியாச்சா, இதுக்கு தமிழில் அர்த்தம் இவன் இவள் இது இந்த, இவன் இவள் இது இந்த, இந்த எது வந்தாலுமே அதே தான் யஹுன்னு அர்த்தம். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஹீ ஷீ இட் திஸ் இது எதுனாலுமே யஹுன்னு அர்த்தம். லாஸ்ட்டில் வந்து யஹுன்னு சொல்லி நீங்கள் வந்து பேசுகிறீங்க, ப்ரெசன்டென்ஸில் உள்ளதை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா, ஏதாவது நடந்துகிட்டு இருக்க விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா ஹைன்னு சொல்லி முடிக்கணும். யஹுன்னாலே வந்து அது ஒருமையில் சொல்கிறது, அதாவது சிங்குலராக இருக்கிறத சொல்கிறது. லாஸ்ட்டில் ஹைன்னு வரணும், அந்த உச்சரிப்பு வந்து ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன் தமிழில். அதுக்கு அதே மாதிரி இங்கிலீஷில் வந்து இஸ்ன்னு அர்த்தம். இப்போ சொல்ல முந்தி தமிழில் இருந்து என்ன அர்த்தம், இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறது. இப்போ வந்து கமலா வீட்டில் இருக்கிறாள் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா கமலா பேரை மொழி சொல்லிக்கணும், கமலா கர்மே ஹை, ஹைன்னு லாஸ்ட்டில் சொல்லி முடிக்கணும். இப்போ வந்து வெறுமனே இவள் வீட்டில் இருக்கிறாள் இவள் அப்படின்னு சொல்கிறாங்க, ஏற்கனவே பார்த்தோம் இவன் இவள் இது இந்த எல்லாமே எஹ் தான். அப்போ எஹ் கர்மே ஹை அப்படின்னு சொல்லணும், எஹ் கர்மே ஹை. அதே மாதிரி இதுக்கு சொல்கிறாங்க இப்படி சொல்லிக்கணும். இப்போ அதே இது வகு, வகு வந்து ப்ராக்கெட்டில் இருக்கிறது உச்சரிப்பு எழுதியிருக்கேன். அர்த்தம் வந்து அவன் அவள் அது அந்த எல்லாத்துக்கும் அதே தான். இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் ஹீ ஷீ இட் அது வரைக்கும் அதே தான் வரும், தேட் வரும் சரியா. இது வந்து வகுன்றது தேட், யஹ்னா திஸ் அப்படின்னு வர்ற மாதிரி வரும். சரி, இதை வந்து ஹை தான் லாஸ்ட்டில் முடிகிறது ஹை தான், ஏன்னா ஒருமையில் சொல்ல முடி, அதாவது சிங்குலரில் வர முடி ஹை வந்து வரும். ஹைனா இங்கிலீஷில் பொறுத்த வரைக்கும் இஸ்ன்னு அர்த்தம். அதே மாதிரி ஹை இந்த உச்சரிப்பு ப்ராக்கெட்டில் எழுதியிருக்கேன். இருக்கிறான் இருக்கிறாள் இருக்கிறது அதே தான். இப்போ வகுனா பார்த்தோம் அவன் அவள் அது அந்த. இப்போ வந்து சொல்றீங்க அவன் வீட்டில் இருக்கிறான் அப்படின்னா வஹ் கர்மே ஹை, வஹ் கர்மே ஹை அவன் வீட்டில் இருக்கிறான். இப்போ அதே நீங்கள் சொல்கிறீங்க ஏதாவது ஒரு பேர் சொல்லி சொல்லணும் அப்படின்னா வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க, கமல் வீட்டில் இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறீங்க, அப்போ கமல் கர்மே ஹை அப்படின்னு சொல்லணும். இப்போ வந்து கமல் எங்கே இருக்கிறான் அப்படின்னு கேட்கீங்க, அவன் எங்கே இருக்கான் அப்படின்னு சொல்கிறான்னா கமல் கஹாங் ஹை, லாஸ்ட்டில் ஹை போடணும் சரியா. இது வந்து சிங்குலர் ஒருமையில் சொல்கிறதுனால அப்படி சொல்லணும். சரி, இப்போ அடுத்தது அதே மாதிரி இப்போ இந்த சைடில் எழுதியிருப்பேன். ஆப், ஆப்னா நீங்கள்னு அர்த்தம். ப்ராக்கெட்டில் இருக்கிறது எப்பவும் போல் அந்த உச்சரிப்பு தமிழ் உச்சரிப்பு எழுதியிருக்கேன். ஆப்னா நீங்கள், இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் அதே யூ தான். நம்ம ரெஸ்பெக்டாக சொல்ல முடி, அதாவது மரியாதையாக சொல்ல முடி, நம்ம என்ன என்ன சொல்லணும் ஹிந்தியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படின்னு தமிழ்லேயும் அப்படி தானே, நீ நீங்கள். நீன்றது வயசு கம்மியானவங்க, நம்ம வயசாக இருக்கல அப்படி நீன்னு சொல்லுவோம். நீங்கள்னு சொல்கிறது வயசு கூடினவங்கள சொல்கிறது. அதே மாதிரி நீங்கள் நீ அந்த வார்த்தையை ஹிந்தியில் எப்படி சொல்லணும் அப்படின்னா ஆப்புன்னு சொல்லணும். லாஸ்ட்டில் வந்து அந்த சென்டென்ஸ் நீங்கள் முடிக்க முடியும் என்னதை வந்து ஆப்புன்னு வந்துச்சுனாலே ஹைங்கு, அதாவது ஹைங்குன்னு அழுத்தி இங்கே அழுத்தி சொல்லக்கூடாது. அதுதான் ப்ராக்கெட்டில் வந்து நான் தமிழில் உச்சரிப்பு எழுத முடியும் எழுதியிருப்பேன். இதோ
சரியா? இப்போ வந்து அதனால் என்னது லைட்டாக ஹேங் அப்படின்னு சொன்னோம். இது புள்ளி எழுத முடி கூட வித்தியாசம் தெரியும், பக்கத்தில் வந்து புள்ளி இருக்கும். இந்தி எழுத்து தெரிஞ்சவங்க ஈஸியாக பார்த்து கண்டுபிடிச்சிக்கலாம். சரி, இப்போ வந்து இருக்கிறீர்கள், இப்போ நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்குங்க. ஆப் கஹாங் ஹேங், ஹேங் அதாவது ஹை சொல்கிறதுக்கும் ஹேங் சொல்கிறதுக்கும் லைட்டாக ஒரு வித்தியாசம். இங்கே வந்து லைட்டாக சொல்லணும். சரி, ஆப் கஹாங் ஹேங், நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள். ஆப் கவுன் ஹேங், நீங்கள் யார். கவுன்ற வார்த்தை கூட ஏற்கனவே சொல்லியிருந்தேன். கவுன்றது அப்படியே ஹிந்தி எழுத்து அப்படியே வாசிக்க முடி, கரெக்டாக அப்படி வாசிக்க முடி, நம்ம வந்து புக் இப்படி வாசிக்க முடியுதுன்னா கவுன். அதே இது பேச்சு வழக்கில் ஸ்போக்கனில் இருக்கிறது, ஸ்போக்கன் ஹிந்தியில் இருக்கிறது அப்படின்னா கோன் அப்படின்ற வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. சரி, ஹம், ஹம்னா நாம் நாங்கள், அந்த ப்ராக்கெட்டில் அதோடைய அந்த உச்சரிப்பு எழுதியிருக்கேன். வீன் நம்ம சொல்கிறது அதே ஹைங் தான் இந்த சைடில் இருக்குது. அதாவது என்னென்னா நாம் அப்படின்னு சொன்னாலே அதாவது ப்ளூரலில் இருக்கிற மாதிரி நிறையா பேர் இருக்கிற மாதிரி ஆயிரும், அதனால் ஹைங் தான். ஹைங்கு கூட அழுத்தி இங்கு சொல்லக்கூடாது, ஹைங். சரியா? அது இங்கிலீஷை பொறுத்த வரைக்கும் இந்த சைடில் அதை நம்ம எழுதி போட்டது ஹைங் எல்லாமே என்ன அர்த்தம்னா ஆர்னு அர்த்தம். நாங்கள் அப்படின்னு சொல்லலை இருக்கிறோம், நாங்கள் இருக்கிறோம், நாங்கள் வீட்டில் இருக்கிறோம். ஹம் கர்மே ஹைங், நாங்கள் சொல்கிறது நாங்கள் வீட்டில் இருக்கோம் அப்படின்னு சொல்ல முடியும். ஏ ப்ராக்கெட்டில் தமிழ் உச்சரிப்பு அதை எழுதியிருக்கு. இவர்கள் இவைகள் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஏன்றதில் வந்தாலும் அதே தான் ஹைங்கு தான். ஏன்னா நிறையா பேர் ப்ளூரல் அதனால் ஹைங் வருது. இவர்கள் எங்கே இருக்கிறார்கள் அதே மாதிரி ஏ சொல்லிக்கணும். கஹாங் ஹைங், கஹாங் ஹைங். சரி, வே அப்படின்னா அவர்கள் அவைகள், வே அப்படின்னா அவர்கள் அவைகள். தேன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, தே தோஸ் அப்படின்னு சொல்கிறதுக்கு அது ஹைங்கு தான் லாஸ்ட்டில். ப்ளூரலில் நிறையா பேரில் அவர்கள் நிறைய பேர் இருக்கிறதாயிரும். அதே மாதிரி அவைகள், இப்போ பொருட்கள் நிறையா இருந்துச்சுன்னா அவைகள் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்கிறதாயிரும். அதனால் வேன்ற ஒரு வார்த்தையை நீங்கள் எழுதுறீங்க இல்லைனா வந்து பேசுகிறீங்க, அதாவது ப்ரெசன்ட் டென்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஹைங்கு சொல்லி நீங்கள் வந்து பார்த்துக்கணும். இது எல்லாமே வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் உங்களுக்கு வந்து இப்போ பார்ட் ஒன் வீடியோ. இப்போ பார்ட் டூ வீடியோவில் வந்து இன்னும் வந்து கண்டினியூ ஆகி, அதாவது ஆக்ஷன் ஒரு செயலை வந்து நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னா எப்படி பண்ணணும், ஒரு செயலை பண்ணுறது அப்படின்னு பார்த்து இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. மீண்டும் உங்கள் அனைவரையும் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருச்செந்தூர் கிறிஸ்டி. நன்றி, வணக்கம்.